ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் டு இலக்கியா வெங்கட் பிளாக்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நான் ஆல்ரெடி வந்து ரெண்டு மூணு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் என்னோடய ஆர்ட் எக்ஸிபிஷன் டெக்ஸ் வேலியில் ஈரோட்டில் நடந்தது அப்படின்ட்டு. இது வந்து ஒரு 3 days ப்ரோக்ராம். யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, எங்கே நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே நான் ஒரு இமேஜாக உங்களுக்கு பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுக்காக தான் நான் வந்து இப்போது ரெடி பண்ணிகிட்ருக்கேன், என்னென்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். இந்த வீடியோவில் வந்து அந்த 3 days ஈவினிங் நாங்கள் டெக்ஸ் வேலியில் ஆர்ட் எக்ஸிபிஷன் போட்டது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே வீடியோவாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் என்னோட சேர்ந்து அந்த 3 நாள் ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். நான் இந்த 3 days ப்ரோக்ராம்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஒரு பெரிய சூட்கேஸை தான் எடுத்து வச்சுருந்தேன். அதில் தான் வந்து என்னோடய ஆர்ட் திங்ஸு, கேன்வாஸ் போர்டு எல்லாத்தையும் வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அந்த ப்ரோக்ராமில் ஹென்னா வந்து சுமி பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தோம், அப்புறம் ஃபேஸ் பெயிண்டிங் வந்து நான் பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தோம். இதுதான் அந்த ப்ரோக்ராமோட ஷெட்யூல். நான் ஆல்ரெடி வந்து மஸ்கட்டில் ஒரு 6 இயர்ஸ் முன்னாடி இந்த மாதிரி ஃபேஸ் பெயிண்டிங் நான் பண்ணியிருக்கேன். அப்போ பண்ணும்போது சில குழந்தைங்களுக்கு பண்ண ஃபேஸ் ஆர்ட்டை வந்து நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன். அது எல்லாத்தையுமே இப்போ வந்து கொலாஜ் பண்ணி அதை வந்து ஒரு பிரிண்ட் அவுட்டாக எடுத்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஃபோல்டருக்குள்ளே ஒவ்வொரு பிரிண்ட் அவுட்டையும் போட்டு தனித்தனியாக எடுத்துகிட்ருக்கேன். இதெல்லாம் தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். பட் என்னாச்சுன்னா, ஃபஸ்ட்டு டே வந்து இந்த நான் ஆர்ட் பண்ண நோட் எல்லாத்தையுமே கொண்டு போயிருந்தேன். பட் ஆர்ட் எக்ஸிபிஷன் பார்க்க வர்றவங்க வந்து கேன்வாஸ் போர்டில் தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்தாங்க. நோட் எல்லாம் ஒன்று ஒன்றும் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு டே நான் இதை எடுத்துகிட்டு போயிருந்தேன். பட் செகண்ட் டே வந்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் எடுத்து வீட்டிலையே வச்சுட்டு மற்ற கேன்வாஸ் போர்டு மட்டும்தான் மறுபடியும் சூட்கேஸில் வச்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். இந்த திங்ஸ் எல்லாமே ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த 3 days ப்ரோக்ராம்க்கு வந்து என்னென்ன எடுத்துகிட்டு போகணுங்கிறது நான் ஒரு 2-3 days எழுதி வச்சு மறந்துடாமல் எடுத்துகிட்டு போயிடணுங்கிறதுக்காக ஒன்றொன்றா யோசிச்சு அப்பப்போ ஞாபகம் வர்றப்ப எழுதி எடுத்துக்கிட்டேன். அப்படி எழுதி வச்சதுனால தான் ஃபைனலாக எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேனா அப்படின்னு என்னால் ஈஸியாக செக் பண்ண முடிஞ்சுது. இந்த ப்ரோக்ராம்காகன்னு மட்டும் இல்லை, எந்த விஷயமா இருந்தாலும் இப்போ நம்ம வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னாலுமே அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு 4-5 days முன்னாடி நம்ம என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், எந்த சாரீ கட்டலாம், எந்த ஜுவல் மேட்ச் பண்ணலாங்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஒரு நோட்டில் மென்ஷன் பண்ணி கரெக்டாக பிளான் பண்ணிட்டோம்னா போகிறன்னைக்கு நம்ம வந்து எதையும் மிஸ் பண்ண மாட்டோம், டென்ஷன் இல்லாமல் ஈஸியாக போகலாம். இந்த ப்ரோக்ராம் வந்து டெக்ஸ் வேலியில் தான் நடக்குது. நீங்கள் அந்த இமேஜ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான், சுமி, ராகவ், நாங்கள் 3 பேரும் டாக்ஸியில் தான் கிளம்பினோம். ஏன்னா அன்னைக்கு வந்து ஃப்ரைடே ஈவினிங் வெங்கிக்கு வந்து காலேஜ் இருந்ததுனால வெங்கி வர முடியல. சாட்டர்டேவும் வெங்கிக்கு காலேஜ் இருந்ததுனால சாட்டர்டேவும் நாங்கள் வந்து டாக்ஸியில் தான் போயிருப்போம். சண்டே வந்து வெங்கிக்கு லீவுங்கிறதுனால நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக காரில் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு டே வந்து டைமிங் ஈவினிங் 5 to 9 சொல்லியிருந்தாங்க. சுமி, ராகவ் ரெண்டு பேரும் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் அங்கேருந்து கிளம்பினோம். நான் ஈவினிங் பிள்ளைங்க வந்ததுக்கப்புறம் சாப்பிட்றதுக்காக சப்பாத்தியும் உள்ளே வந்து வெங்காயம் தக்காளி போட்டு ஸ்டஃபிங் எல்லாம் பண்ணி ரோல் பண்ணி கொண்டு வந்திருந்தேன். அதை அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே நாங்கள் காரில் ட்ராவல் பண்ணி இப்போ வந்து டெக்ஸ் வேலைக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருந்தது. இது வந்து ஆக்சுவலி நைட் மார்க்கெட்டு 15, 16, 17 செப்டம்பர் நடக்குது. நாங்கள் போடுற ஆர்ட் எக்ஸிபிஷன் மாதிரி மற்றவங்க நிறைய பேர் வந்து ஸ்டாலும் போட்டிருந்தாங்க. கிளாத்திங்கு, பிள்ளைங்களுக்கான டாய்ஸு, அப்புறம் இந்த மாதிரி கொலூவில் வைக்கிறதுக்கான திங்ஸு. ஸோ அவங்களுமே வந்து ஷீட் ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க இலக்கியா வெங்கட் விளாக்ஸ்னு. நான் ஆக்சுவலி அதில் இலக்கிஸ் ஆர்ட்னு எழுத சொல்லியிருந்தேன். பட் அவங்க மாற்றி இலக்கியா வெங்கட் விளாக்ஸ்னு எழுதிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை நாங்கள் கீழே வந்து மார்க்கரில் இலக்கிஸ் ஆர்ட் அப்படின்னு எழுதியிருப்போம். அதை வந்து நீங்கள் பின்னாடி வர வீடியோவில் பார்க்கலாம். எங்களுக்கு லெஃப்டில் வந்து ஒரு மில்லட் ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி அந்த மில்லட் வந்து ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. அது நான் அன்னைக்கு தான் சாப்பிட்டு பார்த்தேன். அது எப்படி இருந்ததுங்கிறதையும் பின்னாடி வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு போனவுடனே ஃபஸ்ட்டு டே வந்து கொஞ்சம் எனக்கு டென்ஷனாக இருந்தது. பட் போக போக எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. போன உடனே நான், சுமி, ராகவ் எல்லோரும் வந்து அந்த கேன்வாஸ் போர்டெல்லாம் சூட்கேஸ்லேருந்து எடுத்து வெளியில் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு டே தான் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணலாங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருந்தது. செகண்ட் தேர்டு டே வந்து ஃபஸ்ட்டு டே எப்படி நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தோமோ அதை அப்படியே செகண்ட் தேர்டு டேக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. ஸோ செகண்ட் தேர்டு டே வந்து ஈஸியாக இருந்தது அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. இங்கே வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 30 stalls இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுட் கோர்ட்டு, அப்புறம் வந்து பைனாகுலர் வந்து ஒரு ஸ்டாலில் போட்டிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப காஸ்ட்லியான பைனாகுலர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் வந்து 44,000, 20,000 அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சஸ் அதிகம் கம்மி அப்படி வச்சுருந்தாங்க. நமக்கு பார்க்குறதுக்கும் அலோவ் பண்ணாங்க. நம்ம கீழேருந்து மேலே தூரமாக உள்ள ட்ரெஸ்ஸஸ் கூட நல்லா கிளியராக பார்க்க முடிஞ்சுது. தூரத்தில் ஒரு ஃபோன் நம்பர் எழுதியிருந்தது, அதை கூட பார்க்க சொன்னாங்க. பார்க்கும்போது ரொம்ப கிளியராக தெரிஞ்சுது. அப்புறம் வந்து தனிஷ்கிலேருந்து வந்திருந்தாங்க. ஸோ நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. நான் ஃபாஸ்ட்டாக ஒரு ரவுண்டை காமிக்கிறேன். அப்புறமா வந்து ஒவ்வொரு ஸ்டாலாக நம்ம டீட்டெயிலாக என்னென்னங்கிறத பார்க்கலாம்.
அப்புறம் வந்து சில ஹோம்மேடு திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஹோம்மேடு சோப்பு, ஹோம்மேடு க்ரீம், ஜெல்லு, இந்த மாதிரி டெய்லி யூசேஜ் க்ரீம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஹோம் டெக்கர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நாங்களே வந்து இந்த ஃபேஸ் பெயிண்டிங் மெஹந்தி ஆர்ட் அப்படின்ட்டு ஒரு ஷீட்டில் எழுதி முன்னாடி வந்து ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு. ஏன்னா அங்கே ஆர்கனைஸ் பண்ணவங்க முன்னாடி வந்து இலக்கியா வெங்கட் பிளாக்ஸ்னு மட்டும் எழுதுறதுக்கு தான் ஒரு ஷீட் கொடுத்தாங்க. அதுலேயுமே இலக்கிஸ் ஆர்ட்டுன்னு நாங்களே எழுதி கீழே வச்சுக்கிட்டோம். இந்த ஆர்ட் கேலரியில் வந்து சுமி பண்ண கொஞ்சம் ஆர்ட்டுமே இருக்குது, நான் பண்ண ஆர்ட்டுமே இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் சேர்ந்த மாதிரி தான் வச்சுருந்தோம். சைடில் வந்து ஃபேஸ் பெயிண்டிங் மெஹந்தி ஆர்ட் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஒரு 5:00 போல் நாங்கள் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் டைம் இருந்ததுனால சுமிக்கு ஃபேஸ் பெயிண்டிங் பண்ணலாம் அப்படின்ட்டு சுமிக்கு தான் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஏன்னா சுமி வந்து அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பான், நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மஸ்கட்டில் இந்த மாதிரி ஸ்டால் போட்டு அங்கே ஃபேஸ் பெயிண்டிங் பண்ணும்போது நான் லாஸ்ட்டாக உனக்கு பண்ணி விடுறேன் சுமி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஃபேஸ் பெயிண்டிங். ஆனால் அன்னைக்கு வந்து நிறைய குழந்தைங்க லைனில் வந்துட்டே இருந்ததுனால என்னால் சுமிக்கு ஃபேஸ் பெயிண்டிங் பண்ணவே முடியல. கடைசி வரைக்கும் அன்னைக்கு நான் பண்ணவே இல்லை. அதனால் இந்த டைம் உனக்கு ஃபஸ்ட்டு நான் ஃபேஸ் பெயிண்டிங் பண்ணிடுறேன் சுமி அப்படின்னு சொல்லிட்டு சுமிக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் பெயிண்டிங் பண்ணேன். மஸ்கட்டில் பண்ணப்போ வந்து ராகவுக்கு ஃபேஸ் பெயிண்டிங் ஆல்ரெடி நான் ஒரு டைம் பண்ணியிருக்கேன். இது வந்து செகண்ட் டைம் நான் இப்போ பண்ணுற ஃபேஸ் பெயிண்டிங். ஒரு ஃபஸ்ட்டு 5 to 5:15 வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லாருமே வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்து ஷாப்பை விசிட் பண்ணாங்க. ஸோ யூடியூப் இன்ஸ்டாகிராம் பார்க்குறவங்களுக்கு இவங்க ரெண்டு பேரும் யாருங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஹோம் என்டர்டைன்மெண்ட் அண்ட் பிளாக் சங்கீதா தான் இந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கவங்க. பக்கத்தில் இருக்கவங்க வந்து கிருதி பிளாக்ஸ் கிருதி. ஸோ இவங்களுமே வந்து எக்ஸிபிஷன் பார்க்குறதுக்கு வந்திருந்தாங்க. அவங்கள வந்து நான் அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணேன். நானுமே வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த ஆர்ட் எல்லாம் நானும் சுமியும் சேர்ந்து தான் பண்ணோங்கிறது எல்லாமே நான் சொல்லிக்கிட்டேன். ஸோ அவங்களோட ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் விசிட் பண்ணாங்க. அவங்கக்கிட்ட எல்லாமே வந்து நான் எப்போது இந்த ஆர்ட் எல்லாம் பண்ணேன், எனக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது, நான் என்னென்ன பெயிண்டிங் பண்ணியிருக்கேன், ஆயில் பெயிண்டிங், அக்ரலிக் பெயிண்டிங், இதெல்லாம் எவ்வளோ ப்ரைஸ் வரோங்கிறது எல்லாமே நான் வந்து வந்தவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ ஃபேஸ் பெயிண்டிங்க்கு இப்போது ஒவ்வொருத்தவங்களும் அப்படியே வர ஆரம்பித்தாங்க. இந்த பையன்கிட்ட வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்குது. ஏன்னா இந்த பையன் வந்து ரொம்ப நேரமாக எங்களோட ஆர்ட் கேலரி சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருந்தான். அப்புறம் நானும் அவங்ககிட்ட பேசினேன், ஏன்டா பேரண்ட்ஸ் யாரும் வரலையா, நீ மட்டும் தனியாக வந்திருக்கியா என்னன்னு கேட்டேன். அப்போது வந்து தெரிஞ்சுது இந்த பையனோட பேரண்ட்ஸ் வந்து அந்த டெக்ஸ் வேலியில் உள்ள ஒரு ஷாப்பில் வந்து ஒர்க் பண்ணுறாங்கங்கிறது எனக்கு அப்போது தெரிய வந்தது. நான் வந்து அப்போ அவங்ககிட்ட சாதாரணமாக கேட்டேன், ஃபேஸ் பெயிண்டிங் எதா போட்டுக்கிறியா அப்படின்ட்டு. ஏன்னா கேர்ளாக இருந்தால் மெஹந்தி போட்டுக்கிறியான்னு கேட்டிருப்பேன். ஃபேஸ் பெயிண்டிங் போட்டுக்கிறியான்னு நான் கேட்டப்போ அவன் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான், அக்கா என்கிட்ட காசு இல்லை, நீங்கள் எனக்கு ஃப்ரீயாக போட்டு விடுறீங்களா அப்படின்னு கேட்டான். அது வந்து ரியலி எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. சுமிக்கும் ராகவுக்கும் போட்டு முடித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த பையனுக்கு தான் போட்டு விட்டேன். அவங்ககிட்டயே அந்த ஒரு இமேஜஸ் எல்லாம் காமிச்சு உனக்கு எது நான் ஃபேஸ் பெயிண்டிங்காக போடட்டும் அப்படின்னு காமிச்சிருந்தேன். அவன் வந்து ஒரு பால் வந்து ஒரு ஃபயரில் இருக்க மாதிரி ஒரு இமேஜ் காமிச்சிருந்தான். ஸோ அதுதான் அந்த பையனுக்கு போட்டு விட்டுருந்தேன். அந்த பையனுக்கு போட போட அதுக்கப்புறம் நிறைய கஸ்டமர்ஸ் எல்லாம் வர ஆரம்பித்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த க்யூட்டான பிங்க் ட்ரெஸ் போட்ட பொண்ணு வந்து ஒரு பிங்க் பட்டர்ஃப்ளை அந்த இமேஜில் இருந்தது, அதுதான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக பிங்க் அண்டு ஆரஞ்சு அண்ட் பிளாக் காம்பினேஷனில் ஒரு பட்டர்ஃப்ளை பண்ணியிருந்தேன். நான் வந்து அந்த 3 days ஃபுல்லாக நடந்த ப்ரோக்ராமில் சுமிக்கிட்ட மெஹந்தி பண்ணவங்களும் என்கிட்ட ஃபேஸ் பெயிண்டிங் பண்ணவங்க எல்லாத்துக்கிட்டேயுமே பண்ணி முடித்ததுக்கப்புறம் நானும் அவங்களும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அது எல்லாத்தையுமே நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ சுமி வந்து எனக்கு மெஹந்தி போட்டுட்ருக்கா. இப்போது சுமிக்கு வந்து எப்படி மெஹந்தியில் இன்ட்ரெஸ்ட் வந்தது, எப்படி இவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்கிறதெல்லாம் ஒரு ரியலி எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அந்த மொமெண்ட்டை எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியல. பட்டு ரொம்ப நல்லா சுமி மெஹந்தி போடுறாங்கிறது எனக்கு அன்றைக்கி தான் தெரிஞ்சது. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நல்ல டிசைன்ஸு, எந்த டிசைனுமாக இருந்தாலும் எந்த டிசைன் கஸ்டமர்ஸ் கேட்டாலுமே சூப்பராக பண்ணால். ஸோ சுமியோட டேலண்ட்டு இன்னொரு சைட் ஆஃப் டேலண்ட்டை என்னால் பார்க்க முடிஞ்சுது. அங்கே வந்து நிறைய ஃபுட் கோர்ட் கூட போட்டிருந்தாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக. இது வந்து பார்த்திங்கன்னா சாக் பீஸ்லேயே இந்த மாதிரி மைன்யூட் ஆர்ட் ஒர்க் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் இந்த மாதிரி இப்போ தான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் நேரில் பார்க்குறது இதுதான் ஃபஸ்ட் டைம். அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருப்பேன். இந்த சாக் ஆர்ட் ஒர்க்லாம் உடஞ்சிடாதுங்களா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த குட்டி குட்டி பாட்டில் வச்சுருந்தாங்களா அதுக்குள்ளே போட்டு நல்லா ப்ரிசர்வ் பண்ணி கரெக்டாக கொடுப்போம், ஒன்றும் உடையாதுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி மைன்யூட் சாக் ஆர்ட் ஒர்க் யாருக்காவது வேணும்னா அந்த காண்டாக்டில் போய் நீங்கள் கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ பாருங்கள். இவங்களோட ஷாப் நேம் வந்து PSP ManKazhanjiyam அப்படின்னு வச்சுருக்காங்க. இவங்கக்கிட்ட சூப்பரான நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது.
ப்ரைஸுமே வந்து நல்லா லோ ப்ரைஸில் டிஸ்கவுண்ட் பண்ணி கூட கொடுக்குறாங்க. இவங்கக்கிட்ட தோசைக்கல், ஆப்பச்சட்டி இது எல்லாமே கூட மண் பாத்திரத்துலேயே கிடைக்குது. தயிர் ஜாடி ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் கூட அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. தயிர் ஜாடிக்கு வந்து மேலே மூடி கூட இருக்குது. இவங்கக்கிட்ட வந்து வாஸ்து ஹயக்ரீவர், எலிஃபண்ட்டு, புத்தா இருக்குது, அப்புறம் வந்து திஷ்டி விநாயகர் இருக்குது, வராகி அம்மன் செலை கூட இருக்குது. இது எல்லாமே வந்து இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் தான் செஞ்சு தராங்க. ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்குது. நவராத்திரிக்கு என்னென்ன கொலு பொம்மை வேணும்னாலுமே இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணால் நம்ம வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து பெல் ஐட்டம்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. இங்கே இந்த ஸ்டாலுக்கு வந்து கொஞ்சம் வெரைட்டிஸ் தான் கொண்டு வந்திருந்தாங்க. இவங்களோட குடோனில் வந்து நிறைய வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இலை விநாயகர்லாம் கிட்டத்தட்ட 30 varieties ஆஃப் இலை விநாயகர் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்கக்கிட்ட வந்து துளசி மாடம், விசிலு, குருவிலாம் வந்து நல்லா சவுண்டு போடுற மாதிரி நல்லா இருந்தது சவுண்டு. இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் பிஎஸ்பி மண் களஞ்சியம் அப்படின்னு சொல்லி 2 contact number கொடுத்துருக்கேன். நீங்கள் அவங்கக்கிட்ட கால் பண்ணி பேசலாம். உங்களோட பேர் வந்து சிவகுமார், பூர்ணிமா. உங்களுக்கு இன்னும் என்ன டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நீங்கள் இந்த காண்டாக்ட் நம்பரில் கால் பண்ணி கேட்கலாம். அப்புறம் வந்து சில மொபைல் அக்சசரிஸ்லாம் நமக்கு கஸ்டமைஸ் பண்ணி தர ஷாப் வச்சுருந்தாங்க. இந்த ஜூட் பேக்கெல்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு டே எக்ஸ்பீரியன்ஸு. வெங்கி காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. இப்போ வந்து நாங்கள் செகண்ட் டே கிளம்பி போயிட்டுருக்கோம். செகண்ட் டே வந்து சாட்டர்டே வந்து லீவாக தான் இருந்தது பிள்ளைங்களுக்கு. அதனால் நாங்கள் வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே ஒரு 2:00 கிளம்பி நாங்கள் டெக்ஸ் வேலிக்கு போயிட்டோம். எக்ஸிபிஷன் போட்டிருந்த 3 நாளுமே வந்து ஒவ்வொரு விதமான எக்ஸைட்மெண்ட்டோடு தான் இருந்தது. புதுசாக கஸ்டமர்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு நாங்கள் செகண்ட் டே டெக்ஸ் வேலி ரீச் ஆகும்போது 2:30 இருக்கும். லஞ்ச் வந்து நாங்கள் சாப்பிடல, செஞ்சு மட்டும் எடுத்துக்கிட்டாச்சு. நிறைய ஸ்டால் இருந்தாலுமே எனக்கு வந்து வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ எங்கள் 3 பேத்துக்கும் சேர்ந்த மாதிரி ஒரே பாக்ஸில் கொஞ்சம் தக்காளி சாதமும் அப்புறம் சப்பாத்தியும் கொஞ்சம் வந்து நான் ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் சப்போஸ் பிள்ளைங்களுக்கு பசிக்குது அப்படின்னா எவ்வளோதான் நம்ம வீட்டிலேருந்து ஃபுட்டு கொண்டு போயிருந்தாலுமே அங்கே ஸ்டாலில் வந்து ஏதாவது வாங்கி சாப்பிட்டே ஆகணும் பிள்ளைங்களுக்கு. ராகவ் வந்து அந்த பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் தான் கேட்டுகிட்டே இருந்தான். டேடி வரட்டும் அப்புறமா வாங்கிக்கலான்னு சொல்லி நானும் டைம் ஓடிக்கிட்டே இருந்தேன். பட் வெங்கி வந்ததுக்கப்புறம் ஃபைனலி ராகவ் கேட்டது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பிரிண்ட் அவுட் எல்லாம் தான் வந்து நான் ஃபேஸ் பெயிண்டிங்காக எடுத்தது. வந்த கஸ்டமர்ஸில் நிறைய பேர் வந்து இது எல்லாமே நீங்களே வரைஞ்சிங்களா அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியமாக கேட்டாங்க. இந்த புத்தெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த கோல்டன் புத்தா ஒன்று ஆயில் பெயிண்டிங்கில் வரைஞ்சிருந்தேன் இல்லையா, அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. டு பி ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா நம்ம ஊரில் வந்து ஆர்ட்டை ரசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, பட் வாங்குறவங்க கம்மி தான். இதை வந்து ஒத்துக்கிட்டே ஆகணும். அப்புறம் இன்னொன்று நான் எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது அப்படின்னா நம்ம வந்து எந்த மாதிரி ஆர்ட் செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. நம்ம இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி ஆர்ட் வந்து சேல் பண்ணணும். இப்போ நான் மஸ்கட்டில் இருந்தப்போ வேறு டைப் ஆஃப் ஆர்ட் வந்து நல்லா சேல் ஆச்சு. பட் இங்கே இந்தியாவில் இருக்கப்போ வேறு டைப் ஆஃப் ஆர்ட் எப்படி நம்ம சேல் பண்ணணும், எப்படி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் வரைஞ்சி சேல் பண்ணணுங்கிறது எல்லாமே ஒரு ஐடியா கிடச்சிது இந்த எக்ஸிபிஷனில். ராகவுக்கு வந்து ஸ்பேஸ் பற்றின விஷயத்துலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸ்பேஸ் பற்றி பேசுனா பேசிக்கிட்டே இருப்பான், நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாததை கூட சொல்லிக்கிட்டே இருப்பான். ஸோ எனக்கு வந்து டெலஸ்கோப் வாங்கிட்டாங்க அப்படின்னு ரொம்ப நேரமாக கேட்டுட்டு இருந்தான். பட் அது ரொம்ப ப்ரைஸ் ஜாஸ்தி, இன்னொன்று நீ இன்னும் கொஞ்சம் பெரிய கிளாஸ் போ, உனக்கு தேவைப்பட்டதுன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. என்னிலேயே வந்து ராகவ் அந்த டெலஸ்கோப் விற்கிற அங்கிள் கிட்டே ஃப்ரெண்ட் ஆகிட்டு ரொம்ப நேரம் அவங்கக்கிட்டே உட்காந்து பேசிகிட்டு இருந்தான். சுமி வந்து நிறைய பேத்துக்கு மெஹந்தி போட்டு விட்டா, எல்லாத்துக்கிட்டையுமே வந்து ஃபோட்டோவும் எடுத்துட்டாச்சு. இன்ஸ்டாகிராமில் எல்லா ஃபோட்டோவையுமே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இலக்கிஸ் ஆர்ட்டோட பேஜ் லிங்க்கும் இலக்கியா வெங்கட் பிளாக்ஸோட பேஜ் லிங்க் அப்புறம் ப்ரூனோ த கோல்டனோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் எதில் இன்ட்ரெஸ்ட்டோ நீங்கள் அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டே வந்து நான் ஷாப் அவ்வளோ டீட்டெயிலாக என்னால் பார்க்க முடியல, டைமும் பத்தாமல் போச்சு. செகண்ட் டேவும் நான் மறுபடியும் ஒரு ரவுண்டு எல்லா ஷாப்புமே சுற்றி பார்த்தேன். சுமியும் ராகவும் வந்து எனக்கு சூப்பராக கம்பெனி கொடுத்தாங்க. இவங்களோட ஷாப் நேம் வந்து ஸ்ரீஸ் கலெக்ஷன். இவங்க வந்து ஈரோட்டில் ஒரு பொட்டிக் வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றியெல்லாம் நிறைய பேசணும். இவங்க வந்து நமக்கு ரிலேட்டடான ஒரு கேலரி தான் வச்சுருக்காங்க. லைவாக வந்து கேரிகேச்சர் ஆர்ட் பண்ணித்தராங்க. சூப்பராக இருந்தது இவங்களோட ஒர்க் எல்லாமே. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்க, இந்த மாதிரி கேரிகேச்சர் ஆர்ட்டில் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இந்துஜா ஆர்ட் அப்படின்னு போட்டு பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் இவங்களோட பேஜும் நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் வந்து பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நிறைய டாய்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து லேடிஸ் யூஸ் பண்ணுற கிளிப்ஸு, ஹேர் பேண்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய திங்ஸ் கூட வச்சுருந்தாங்க. இதில் என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணது இந்த ஹேண்ட் ஃபேனு, லெஃப்ட் சைடில் ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்கள். அது வந்து 300 rupees அப்படின்னு சொன்னாங்க. வெயில் காலத்துலலாம் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட்டு ஃபேஸ்க்கு நேராக வச்சுட்டோன்னா நல்லா காற்று வருது.
இந்த பேம்பு பேக் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருந்தது, அவங்கக்கிட்ட நிறைய வெரைட்டிஸும் இருந்தது. இந்த ப்ரௌன் சுகர் வந்து ஜஸ்ட் 60 ருபீஸ் தான், நாங்களுமே வீட்டுக்கு வாங்கிட்டு போனோம், நல்லா டேஸ்டியாகவும் இருந்தது. இவங்க வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரி பண்ணுறாங்க, ஸோ இது வந்து ரொம்ப நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். ஓவராலாக வந்து செகண்ட் டேவுமே எங்களுக்கு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அங்கே ஸ்டால் போட்டிருக்கவங்க எல்லாருமே நாங்கள் வந்து 3 டேஸ் ஒன்னாக ஒர்க் பண்ணோங்கிறதுனால இதில் வந்து நிறைய பேர் எங்களுக்கு ஃப்ரெண்டாகவும் ஆயிட்டாங்க, நிறைய கான்டாக்ட்ஸ் கிடச்சிது, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து நான் சொல்லியே ஆகணும், இவங்க வந்து சாய் மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மில்லட்ஸ் வகையில் கிரன்ச்சியான ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட கான்டாக்ட் நம்பரும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இவங்க வந்து டேஸ்ட்டுக்கு வந்து சில மில்லட்ஸ் வகையெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இவங்கக்கிட்ட ராகி, கம்பு, கேழ்வரகு இதில் எல்லாத்தையும் வந்து சூப்பரான ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க. இந்த வீடியோலயே நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட போன் நம்பர் உங்களுக்கு பின்னாடி ஸ்கிரீன்ல தெரியும், நீங்க அதுக்கும் கால் பண்ணி பேசலாம். ஹோல்சேலா இவங்க கிட்ட வாங்கி நீங்க சேலும் பண்ணலாம். ரொம்ப சூப்பரா இருந்தது, நல்ல கிரன்ச்சியான டேஸ்ட்ல இருந்தது. ஸோ செகண்ட் டேவும் எங்களுக்கு சூப்பரா முடிஞ்சது. எங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு வந்து ஈவினிங் வெங்கி வந்துடுவாங்க. ஸோ செகண்ட் டேவோட நைட்டு தான் இந்த வீடியோ. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட வாங்கின அந்த மில்லட்ஸ் வந்து நம்ம வெறும் வயலையும் சாப்பிட்லாம், நாங்கள் வந்து பாலில் போட்டு இந்த மில்லட்டையும் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம். சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது, ரியலி ரொம்ப கிரன்ச்சியாக இருந்தது அவங்களோட பேருக்கேற்ற மாதிரி. ஒன்ஸ் அகெயின் நீங்கள் வந்து இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிராண்ட் நேமு, அவங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கிடைக்கும். இதில் வந்து ஸ்வீட்டும் இருக்குது, காரமும் இருக்குது. இந்த பாக்ஸ் வந்து நான் மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன், ரொம்ப நாளாக ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன், பட் இன்னும் எனக்கு அது ஓப்பன் பண்ண டைம் கிடைக்கல. ஃபைனலி இந்த 3 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி அந்த வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து வேறு எதுவும் இல்லை, இட்லி பாத்திரம் தான். இப்போது 3rd day நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது விநாயகர் சதுர்த்தி அடுத்த நாளுங்கிறதுனால ஒரு பெரிய கணேஷாவை இந்த மாதிரி ஒரு ட்ரக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஸோ 3rd day வந்து சண்டேங்கிறதுனால வெங்கிக்கும் காலேஜ் லீவு தான். ஸோ வெங்கியோட தான் நாங்கள் 4 பேருமே வந்திருந்தோம். அன்றைக்கு வந்து வெங்கிக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே லீவுங்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பி டெக்ஸ் வேலைக்கு போயிட்டோம். போன உடனே சூப்பராக ஒரு டீயை குடிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சதுனால மேலே டெக்ஸ் வேலியில் நிறைய ட்ரெஸ்ஸு ஷாப் இருக்குது, அதெல்லாம் வந்து போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு நானும் சுமியும் தான் கிளம்பி போயிருந்தோம். ப்ரைஸஸ் வந்து நல்லா ரீசனபிளாகவே இருந்தது, டிசைன்ஸும் நல்லா லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. இப்போ நான் எடுக்கிற இந்த குர்த்தி டாப் வந்து ஜஸ்ட் 250 ருபீஸ் தான். இங்கே மேலே தொங்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸு. இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பட் நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேன், மறந்துட்டே வந்துட்டேன், நான் அது வாங்கவே இல்லை வீட்டுக்கு வந்துட்டேன். நாங்கள் அப்புறமா வந்து வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 டாப்ஸ் வந்து பார்த்து வச்சுட்டு வந்திருந்தோம். ஒரு லாங் டாப்பு வித்து ஷாலோடெல்லாம் இருந்தது, பட் என்னாச்சுன்னா கீழே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம், நம்ம திருப்பியும் போய் கடையில் அந்த பார்த்து வச்சுருந்த டாப்பை வாங்க முடியல. அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ப்ரைஸுமே நல்லா ரீசனபிளாக இருந்ததுனால வாங்கியிருக்கலாமே, மிஸ் பண்ணியாச்சு அப்படின்னு தோணுச்சு. ஃபேஸ் பெயிண்டிங்க்கு வந்து இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போனது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. வர கஸ்டமர்ஸ் கிட்ட இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் காமிச்சோன்னா அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பார்த்து இது மாதிரி எனக்கு போட்டு விடுங்கன்னு கேட்டாங்கன்னா அதே மாதிரி நம்ம போட்டு விட்டுடலாம். ஒவ்வொரு குழந்தைங்களுமே வந்து அந்த அவுட்கம் பார்க்குறதுக்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லாஸ்ட்டாக வந்து நாங்கள் ஒவ்வொரு தடவையும் ஃபோட்டோ எடுத்து அவங்கக்கிட்டேயும் நல்லா இருக்காங்கிறது காமிப்போம். ஃபேஸ் பெயிண்டிங் பண்ணுறதுக்காக ஒரு குட்டி பொண்ணு கூட வந்திருந்தாங்க. அந்த குழந்தை வந்து ரொம்ப பொறுமையாக ஆட்டாமல் காமிச்சது. நான் அவங்க அம்மாட்ட சொன்னேன், பரவாயில்ல சூப்பராக காமிக்கிறா அப்படின்ட்டு. நீங்கள் வந்து ஏதோ மேக்கப் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிட்டு காமிச்சிட்ருக்கா, அவளுக்கு மேக்கப்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட அந்த குழந்தைக்கு ஒரு 7-8 மாதம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த மாதிரி ஃபேஸ் பெயிண்டிங் பண்ணது. 3rd day வந்து ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் என்ன நடந்தது அப்படின்னா, நான் வந்து இந்த மாதிரி 3 டேஸ் ப்ரோக்ராம் நடக்குது அப்படிங்கிறத ஆல்ரெடி யூடியூப்பில் ஷார்ட்ஸாக போட்டிருந்தேன். அண்ணன் வந்து அது பார்த்துருப்பாங்க போல இருக்குது. சர்ப்ரைஸாக என்கிட்ட சொல்லாமலே வந்து அம்மா, அண்ணன், அண்ணி, பிள்ளைங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்பாவை மட்டும் நான் கொஞ்சம் மிஸ் பண்ணேன், ஏன்னா அப்பாவுக்கிட்ட டக்குன்னு நீங்கள் கிளம்புங்கன்னு சொன்னதுனால கிளம்ப முடியல, ஏன்னா அங்கே மாடுலாம் இருக்கும்னு ஆல்ரெடி வ்ளாக் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ மாடு பார்க்கணுங்கிறதுனால அப்பா மட்டும் வரலை. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எல்லாத்தையும் சர்ப்ரைஸாக பார்த்ததில்ல. நான் வந்து இது வரைக்குமே என்னோடய ஆர்ட் எல்லாத்தையும் வந்து நான் அம்மாக்கிட்டேயோ இல்லை அண்ணன் அண்ணிக்கிட்டேயோ நான் வந்து காமிச்சதில்லை. அப்பப்போ ஒரு சிலது நான் போஸ்ட் பண்ணுறப்ப பார்த்துருப்பாங்க, பட் இந்த மாதிரி ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷனில் என்னோடய ஆர்ட் எல்லாத்தையும் ஒரே இடத்துல அவங்க இது வரைக்கும் பார்த்ததில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க, ரொம்ப சூப்பராக வரைஞ்சிருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஜித்துவுக்கு, மித்ரனுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஃபேஸ் பெயிண்டிங் பண்ணிவிட்டு எங்களோட எக்ஸைட்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிட்டு, எப்போ கிளம்புனீங்க, எப்போ வந்தீங்க, அந்த மாதிரி கொஞ்சம் ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு
சைட் பை சைடு கஸ்டமர்ஸும் வந்திருந்தாங்க. அவங்களையும் பார்த்துட்டு நாங்கள் வந்து ரொம்ப ஜாலியாக போச்சு எங்களுக்கு அந்த தேர்ட் டே. எங்களுக்கு வந்து ரியலி சர்ப்ரைசிங்காகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது. நான் வந்து செகண்ட் டே அன்னைக்கு அம்மா கிட்ட வீடியோ காலில் எல்லா ஷாப்பையும் காமிச்சேன். அப்போ என்னோடய ஆர்ட் கேலரிக்கு பக்கத்தில் உள்ளவங்கக்கிட்டையும் எங்கள் அம்மான்னு சொல்லி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். இப்போ அடுத்த நாள் தேர்ட் டே வந்து நேர்லேயே நான் அவங்கக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அம்மா அண்ணா அண்ணி எல்லோரும் இவங்க தான், நான் வந்து நேற்று வீடியோ காலில் உங்களோட ஷாப் எல்லாம் காமிச்சேன் இல்லையா, அது எங்கள் அம்மாட்ட தான் காமிச்சேன் அப்படின்ட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தெரிஞ்ச மாதிரி பக்கத்து ஸ்டாலில் கூட எங்கள் அம்மா போய் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. சுமி வந்து இவ்வளோ சூப்பராக மெஹந்தி பண்ணுவாங்கிறது நேர்லேயே அன்னைக்கு தான் அம்மா அண்ணி எல்லாருமே பார்த்தாங்க. ஸோ அம்மாவுக்கு அன்னிக்கு எல்லாத்துக்குமே சுமியும் மெஹந்தி போட்டு விட்டேன். ஜித்து மித்ரனுக்கு நான் ஃபேஸ் ஆர்ட்லாம் பண்ணிவிட்டேன். ஸோ எங்களோட டேலண்ட்டை வந்து நேர்லேயே வந்து அப்ரிஷியேட் பண்ணனதில் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். அண்ணன்லாம் வந்து ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஃபேமிலியை சர்ப்ரைஸாக பார்த்த எக்ஸைட்மெண்ட்டில் ஒரு 10 to 15 minutes ஒன்றுமே புரியல. நாங்கள் பாட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர்ஸ் எல்லாம் பார்த்து மறுபடியும் நாங்கள் வந்து எங்களோட ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சுமி மெஹந்தியும் ஃபேஸ் பெயிண்டிங் நானும் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சைட் பை சைட் வந்து பிள்ளைங்க எல்லாம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே ஃபேமிலியோட எல்லோரும் பேசிக்கிட்டே கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணோம். இப்போ நான் வந்து ஃபேமிலி கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறேன் அப்படின்னா சுமி வந்து அங்கே ஆர்ட் கேலரியில் இருப்பா. இல்லை சுமி வந்து கொஞ்சம் நேரம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறா அப்படின்னா நான் வந்து அங்கே கேலரியில் இருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் எங்களோட டைம் அன்னைக்கு போச்சு. தேர்ட் டேவும் சூப்பர் ஆசமாக இருந்தது. ஓவராலாக வந்து 3 days இந்த ஆர்ட் எக்ஸிபிஷனில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா ஜாலியாக நிறைய மக்களை பார்க்க முடிஞ்சது. என்னோடய ஆர்ட் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரிய வந்தது. மெயினாக அதுதான் நான் வந்து ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு நினப்பேன். யூஎஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 2 years ஆகிடுச்சு. இந்த 2 years என்னோட ஆர்ட் எல்லாம் வந்து வீட்டில் தான் தூங்கிட்டு இருந்தது. பட் ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் என்னோடய ஆர்ட் வந்து நிறைய பீப்புளுக்கு என்னால் காமிக்க முடிஞ்சது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த எக்ஸிபிஷன் மூலிமா எனக்கு வந்து நிறைய கான்டாக்ட்ஸ் கிடச்சிது, நிறைய ஆர்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. மெயினாக வந்து நான் இந்த மாதிரிலாம் ஆர்ட் பண்ணுறேன், என் பேர் வந்து இலக்கியா அப்படிங்கிறது ஓரளவுக்கு கொஞ்சம் மக்களுக்கு தெரிய வந்ததுங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எனக்கு ஒன்று சொல்லணும்னு தோணுது. அது என்னென்னா, உங்ககிட்ட ஏதாவது டேலண்ட் இருக்குது அப்படின்னா அதை வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டிக்காமல் கண்டிப்பாக அதை வெளியில் கொண்டு வாங்க. அப்போ தான் உங்களோட டேலண்ட் என்னங்கிறது நிறைய பேர் தெரிஞ்சுக்க முடியும். அந்த டேலண்ட்டை வந்து நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லித்தர்றதுக்கு அது ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். இந்த எக்ஸிபிஷனுக்கு வந்தவங்களில் நிறைய பேர் வந்து நீங்கள் ஆர்ட் கிளாஸ் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் இப்போதைக்கு வந்து கேட்குற குழந்தைங்களுக்கு மட்டும் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதுவே வந்து நான் இன்னும் ஃப்யூச்சரில் பெரிய லெவலில் பண்ணுவேங்கும்போது நான் கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் சொல்லுவேன் உங்கள் எல்லாத்துக்குமே. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.